இஸ்லாமின் அடியார்களே, உமர் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஷாம் தேசத்திலே மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் காலரா பரவியது. ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள், தாபிஈன்கள், முஸ்லிம் முஜாஹிதுகள் அதிலே இறந்தார்கள். சுபுஹு தொழுகை வைப்பார்கள் ஜனாசாவில். அந்த சுபுஹு தொழுகையை அமீராக நடத்திய அந்த இமாம் அவருடைய ஜனாசா லொஹருக்கு வரும். லொஹரிலே ஜனாசா தொழுகு வைத்த அந்த சஹாபியுடைய ஜனாசா அசருக்கு வரும். அசரிலே ஜனாசா தொழுகு வைத்த சஹாபியுடைய ஜனாசா மக்ரிபுக்கு வரும். ஏறக்குறைய எழுதுகிறார்கள் 10,000 மேற்பட்டவர்கள் அந்த காலரா நோயிலே, பிளாக் நோயிலே மூத்தானார்கள். சஹாபாக்கள் பயந்தார்களா, விரண்டோடினார்களா? அல்லாஹ்வுடைய விதி. உமர் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு முஆத் இப்னு ஜபல் என்ற அந்த பெரிய சஹாபியை, மிகப்பெரிய கல்விமானை மதீனாவிற்கு அழைத்து விடலாம் என்று நினைத்தார்கள். முஆத் சொன்னார்கள், நான் வரமாட்டேன். எந்த ஊரில் நோய் பரவி இருக்கிறதோ அந்த ஊரில் இருந்து வெளியேற வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். எந்த ஊரிலே நோய் பரவி இருக்கிறது என்று சொன்னார்களோ அந்த ஊருக்கு செல்லாதீர்கள் என்றும் சொல்லிவிட்டார்கள். சபபின் அடிப்படையில் இதான் ஈமான் சகோதரர்கள். ஒரு ஊரிலே இருப்பதால், அந்த ஊரில் நோய் பரவி விட்டதால் கண்டிப்பாக நமக்கு சாவு உண்டு என்று அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் நாடினாலே தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு நோய் இன்னொருவருக்கு தானாக தொற்றும் என்பது கிடையாது. லா அதுவா, தொற்று நோய் என்பது கிடையாது. அப்போது ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு சந்தேகம். நாங்கள் பாலைவனத்திலே ஒட்டகங்களை வளர்க்கிறோம். துள்ளி குதித்து ஓடும் புள்ளிமான்களை போல அந்த ஒட்டகங்கள் சுறுசுறுப்பாக இருக்கின்றன. அப்போது எங்கிருந்தோ ஒரு ஒட்டகம் உள்ளே நுழைகிறது, நோய் பிடித்த ஒட்டகம், சொறி பிடித்த ஒட்டகம். அது வந்ததற்கு பிறகு எல்லா ஒட்டகங்களும் அந்த சொறியால், அந்த நோயால் பாதிக்கப்பட்டு பலவீனம் அடைந்து விடுகின்றதே என்று கேட்டார்கள். அந்த கேள்வியை கேட்ட சஹாபியிடத்தில் கேட்டார்கள், ஃபமன் அஜ்ரபல் அவ்வல், அந்த முதல் ஒட்டகத்திற்கு அந்த சொறி நோயை கொடுத்தவன் யார்? அவன்தான் அஜ்ரபஸ்தானி, இரண்டாவது ஒட்டகத்திற்கும் அந்த நோயை கொடுத்தான். யாருக்கு அந்த நோய் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் விதித்து விட்டானோ அவர்களுக்கு தான் அந்த நோய் தீண்டுமே தவிர அது தானாக சென்று விடாது. உலகத்தில் எதுவும் தானாக நடக்காது அல்லாஹ் நாடாமல். ஒருவன் இந்த நோய் இவரால் தான் எனக்கு ஏற்பட்டது இந்த நோய் என்று நினைத்தால் அதுவும் ஒரு இறை நிராகரிப்பு. அல்லாஹ்வுடைய நாட்டம், ரப்புடைய நாட்டம், யாருக்கு அந்த நோயால் பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ அவர்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு. யாரை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ அவர்களை அந்த நோயால் தானாக எந்த ஒன்றும் செய்துவிடும்.